வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பூச்சிக்கொல்லி மருந்துகளில் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கலைக்கொல்லிகளில் கேள்விப்பட்டிருக்கீங்க, தேர்திறன் உள்ள கலைக்கொல்லி, தேர்திறன் அற்ற கலைக்கொல்லி அப்படின்னு. அதே மாதிரி பூச்சி மருந்தில் இருக்குது, தேர்திறன் உள்ள பூச்சி மருந்து, தேர்திறன் அற்ற பூச்சி மருந்து அப்படின்னு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பூச்சி மருந்துகளில் என்னென்ன பூச்சி மருந்துகள் இருக்குது, இது வந்து என்னென்ன புழுக்களுக்கு கேட்கும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து காஸ்ட்லியான மருந்துகள் தான். ஆனால் இது என்ன வேலை செய்யும், லோ காஸ்ட் மருந்து வந்து உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே காஸ்ட்லியான மருந்துகள் நிறையா பேர் கடைகளில் கொடுக்குறாங்க, ஆனால் அது என்ன வேலை செய்யும், எப்படி கேட்கும், என்னென்ன புழுக்களுக்கு கேட்கும், என்ன சமயத்தில் அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை பற்றி தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மருந்துகள் பற்றி கண்டிப்பாக நீங்கள்லாம் தெரிஞ்சிடணும் விவசாயிகளே. ஏன்னா வந்து வெளியில் போய் இப்போ ஒரு கடைகளில் போய் மருந்து வாங்குறீங்கன்னா ஹை காஸ்ட் மருந்து கொடுக்குறாங்க, ஆனால் அது எப்படி வேலை செய்யும், என்ன புழுக்களுக்கு கேட்கும், அது எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாமல் அவங்க கொடுக்குறதான் நீங்கள் வாட்டுகள் வாங்கி வந்து அடிக்கிறீங்க. அந்த மாதிரி காஸ்ட்லியான மருந்துகள் வந்து நான் சொல்ல போகிற மருந்துகள் எல்லாமே எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து அளவாக வாங்கி எவ்வளோ என்ன ஸ்டேஜில் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி கரெக்டாக பயன்படுத்துவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புழு மருந்தில் முதல்ல பார்க்குறது என்னென்னா கோரஜன். இந்த கோரஜன் வந்து என்ன கெமிக்கல் நேம்னு பார்த்தீங்கன்னா குளோரன்டானின் ப்ளோரல். பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18.5% எஸ்சியில் வரும். எஸ்சினா சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட். இந்த மருந்தோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 30 ml. இந்த மருந்து வந்து எந்தெந்த புழுக்களுக்கு கேட்கும் பார்த்தீங்கன்னா எல்லா புழுக்களுக்குமே கேட்கும், அனைத்து விதமான புழுக்களுக்குமே. இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி, இது எல்லாத்துக்குமே வந்து குருத்து புழு எல்லாத்துக்குமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ சிவியராக இருந்தாலும் இது கொடுத்தீங்கனாவே டக்குன்னு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். கூட வந்து ஒட்டு பசு மட்டும் சேர்த்து கொடுத்தாவே போதும். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற பயிர்களுக்கு நம்ம நிறையா இதுக்கு சொல்லியிருப்போம். எல்லாத்துலேயுமே இந்த காயை தொலைக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மருந்தை வந்து நான் செலக்டிவ் பெஸ்டிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் செலக்டிவ் பெஸ்டிசைடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா விதமான புழுக்களையுமே சாகடிக்கும். இந்த நல்லது கெட்டது அதெல்லாம் பார்க்காது. மருந்து அடித்தீங்கன்னா எல்லா விதமான புழுக்களுமே செத்து போயிடும். நமக்கு நன்மை செய்கிறதா இருந்தாலுமே அனைத்து புழு பூச்சி எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். அதனால தான் வந்து இதை நான் செலக்டிவ் பெஸ்டிசைடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி நான் செலக்டிவ் ஹெர்பிசைடுன்னு சொல்கிறோம், தேர்திறன் அற்ற கலைக்கொல்லி, அதை பயன்படுத்துறீங்கன்னா நல்லது கெட்டது எதையுமே பார்க்காது, எல்லாத்தையும் அழிச்சிரும். அதே மாதிரி தான் இது நான் செலக்டிவ் பெஸ்டிசைடு, தேர்திறன் அற்ற பூச்சிக்கொல்லி, எல்லா விதமான பூச்சிகளையுமே சாகடிச்சிடும், பூச்சி புழுக்களையுமே. அடுத்து இந்த மருந்து வந்து இந்த கம்பெனியில் மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் மட்டும் வரல. இது வந்து இந்த மருந்து வந்து இந்த டெக்னிக் வந்து எல்லா கம்பெனிலையுமே இப்போ இருக்குது. எந்த கம்பெனியில் வேணாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து இது ஒரு கம்பெனி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் போயிட்டு இந்த ட்ரேட் நேம் சொல்லி கேட்க தேவையில்லை. வந்து எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து விலைகள் வந்து மாற்றங்கள் நிறையா இருக்கும். அதனால் வந்து இந்த கம்பெனியில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும், மற்ற கம்பெனியில் விலை கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எந்த கம்பெனியில் வந்து விலை கம்மியாக இருக்கும் அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா பர்சன்டேஜ் ஒன்றா தான் வரும், ரிசல்ட்டும் சேமாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குற மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிகோ. இந்த ஆம்பிளிகோ வந்து எந்த கம்பெனியில் வருதுன்னா ஜிஞ்சிண்டா கம்பெனியில் வருது. இதில் இருக்க கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரன்டானிலி ப்ளோரல் 10%, லேம்டா சைக்ளோத்ரின் 5%. இது வந்து என்ன ஃபார்முலேஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஃபார்முலேஷனில் இருக்கும். ஜெர்சினா சிஎஸ்ஸும் எஸ்சியும் சேர்ந்தது தான் ஜெர்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ml/acre. இதுவும் வந்து எல்லா விதமான புழுக்களுமே கேட்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதே டெக்னிக் தான், பர்சன்டேஜ் தான் குறையுது. ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா அது வந்து 30 ml போடுவோம், இது வந்து 80 ml போடுவோம் அப்படிங்கும்போது அளவு வந்து சேமாக தான் வரும். ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா லேம்டா சேர்ந்து வர்றதுனால மேலே ஏதாவது தத்து பூச்சிகள் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த சின்ன சின்ன தத்து பூச்சி இலைப்பெண் அதுகளை கேட்கும். ப்ளஸ் வந்து பட்டாம்பூச்சி பறந்தாலும் அதுக்கு மேலே பட்டுச்சுனாலும் செத்துரும். மேலே இருக்கிற புழுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த புழுக்களுக்கு இந்த கம்பளி புழு இந்த மாதிரி புழுக்கள் இருந்தாலும் அந்த புழுக்கள் மேலே பட்டாலும் இந்த மருந்து கேட்கும். அந்த லேம்டா பட்டோன்னே அந்த புழு வந்து அப்படியே கீழே விழுந்துடும். இதுவும் வந்து நான் செலக்டிவ் பெஸ்டிசைடு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா குளோரன்டானியம் ப்ளோரல் இருக்குது. அதனால் வந்து இதுவும் வந்து எல்லா புழுக்களையுமே சாகடிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற பூச்சி மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலியம் ஃப்ளாக்ஸ். இதுவும் எந்த கம்பெனியில் வருதுன்னா ஜிஞ்சிண்டா கம்பெனியில் தான் வருது. இதில் இருக்க கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரன்டானியம் ப்ளோரல்
8.8% டயாமெத்தாக்சம் வந்து 17.5% இருக்கும். இதுவும் வந்து எஸ்சி ஃபார்முலேஷனில் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா 80-100 ml பர் ஏக்கருக்கு. இதுவும் வந்து எல்லா விதமான புழுக்களுக்குமே கேட்கும் அப்படின்றிருக்காங்க. இதில் டயாமெத்தாக்சம் இருக்கிறதுனால தத்துப்பூச்சிக்கு கேட்கும், இலைப்பேன் கேட்கும், மற்ற வந்து இந்த சார் உறிஞ்சிற பூச்சிகள் எதுவும் இருந்தால் மாவு பூச்சி அந்த மாதிரி இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இது கேட்கும். ப்ளஸ் வந்து இதுவும் வந்து நான் செலக்டிவ் பெஸ்டிசைடு தான். இதில் வந்து அந்த கெமிக்கல் கோரஜன் டெக்னிக் கெமிக்கல் இருக்கிறதுனால எல்லாமே பாருங்கள். மருந்துகள் தான், கம்பெனிகள் தான் வேறு வேறு, ட்ரேடு தான் வேறு வேறு, தவிர மருந்துகள் எல்லாமே ஒன்று தான். பர்சன்டேஜ் மாறுது. அந்த பர்சன்டேஜ் வந்து மாறிச்சினாலும் அந்த அளவு வந்து கூடிடுது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலாக வந்துடுது. இப்போ குளோனோடானிக் ப்ளோனோ கோரஜன் டெக்னிக் வந்து நம்ம 30 ml ஏக்கருக்கு போட சொல்கிறோம், 18.5%. அதே இது மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா 10% வருது, அடுத்து வந்து 8.8% வருது. அளவை பாருங்கள், அளவு கூடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துடும். ஆனால் அது பர்சன்டேஜ் மாறு இதுவாகி வரும்போது என்னென்னா மற்ற மாலிக்குள் வந்து சேர்றதுனால இது பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி தான் வரும். ஆனால் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நான் செலக்டிவ் பெஸ்டிசைடு தான். எல்லா பூச்சிகளையுமே எல்லாத்தையுமே நமக்கு நன்மை செய்கிறது, தீமை செய்கிறது எதையுமே பார்க்காது, எல்லாத்தையும் அழிச்சிரும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இது வந்து நமக்கு நன்மை செய்கிற பூச்சிகளை எந்த பாதிப்பும் உண்டாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மை செய்கிற தீமை செய்கிற எதையுமே பார்க்காது, எல்லாத்தையுமே அழிச்சிரும். வந்து வெப்பிலே போட்டிருக்காங்க, அவங்க இதிலே கொடுத்துருக்காங்க. இது நிறையா விவசாயிகள் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்குறக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா வயாகோ. இது வந்து எந்த கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேயர் கம்பெனியில் வருது. இதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரானிலி ப்ரோ. இது வந்து 200 SC வருது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ml பர் ஏக்கர். இது வந்து செலக்டிவ் பெஸ்டிசைடு. இதை ஏன் செலக்டிவ் பெஸ்டிசைடுன்னு சொல்கிறேன்னா இது பெரும்பாலும் எந்த புழுக்களுக்கு கேட்குன்னு பார்த்தீங்கன்னா லெபிடோப்டேரா, அதாவது இந்த பட்டாம்பூச்சிகள் பார்த்துருக்கீங்களே, இந்த பட்டாம்பூச்சிகளில் உருவாக்குற புழுக்களை மட்டும்தான் கேட்கும். மேலே கடித்து சாப்பிட்ற சுரண்டி சாப்பிட்ற புழுக்களுக்கு மட்டும்தான் கேட்கும். சிஸ்டமிக்காக வந்து ஊடுருவி அந்தளவுக்கு பெருசாக கேட்காது. மேலே இருக்கிற புழுக்கள் எல்லாத்துக்குமே கேட்கும். அதனால தான் வந்து இது வந்து செலக்டிவ் பெஸ்டிசைடு அப்படின்னு சொல்கிறேன். குறிப்பிட்ட புழுக்களுக்கு மட்டும்தான் கேட்கும், எல்லா புழுக்களையுமே இது வந்து சாகடிக்காது. அடுத்தது நம்ம பார்க்குறக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேம். இது வந்து எல்லா கம்பெனிலையுமே வருது. இது வந்து பேயர் கம்பெனியில் வந்து ஃபேம்ங்கிற நேமில் வருது. மற்ற நிறையா கம்பெனிகள்லையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு நேமில் வருது ட்ரேட் நேமு. இதில் இருக்க கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூபெண்டமைடு, 39.35%. இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் தான் வருது. ஃபார்முலேஷன் வந்து எஸ்சியில். இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ml பர் ஏக்கர். இதுவும் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் பெஸ்டிசைடு தான். இதுவும் வந்து எல்லா புழுக்களையுமே சாகடிக்காது, குறிப்பிட்ட சில புழுக்கள் மட்டும்தான் சாகடிக்கும். பெரும்பாலும் வந்து சுரண்டி சாப்பிட்ற புழு, கடித்து சாப்பிட்ற புழு அந்த மாதிரி புழுக்களுக்கு தான் கேட்கும். லெபிடோப்டேரா அந்த ஃபேமிலியை சேர்ந்த புழுக்களுக்கு மட்டும்தான் கேட்கும். இந்த பட்டாம்பூச்சியிலேருந்து பட்டாம்பூச்சி இருக்குங்களே அந்த மாதிரி புழுக்களுக்கு மட்டும்தான் பெரிய அளவில் கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த இலை குருத்து பூச்சி இதுகளுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் கண்ட்ரோல் கிடைக்காது. இலை சூட்டு புழுக்கெலாம் கேட்கும். ஏன்னா இலை சூட்டு புழுலாம் பார்த்திங்கன்னா சுரண்டி சாப்பிட்றது. அதே மாதிரி கடித்து சாப்பிட்ற புழுக்கள் சில புழுக்கள் இருக்கும்ல, இலையை மட்டும் அப்படியே கடித்து கடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி புழுக்களுக்கும் மேலே இருக்க புழுக்கள் எல்லாத்துக்குமே இது கேட்கும். அடுத்தது நம்ம பார்க்குறக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா டெலிகேட். டெலிகேட்னு சொல்லுவோம்ல, டெலிகேட் டெக்னிக் வந்து நிறையா கம்பெனியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்க கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனோட்ரான், 11.7%. இதுவும் வந்து எஸ்சி ஃபார்முலேஷனில் தான் வருது. இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ml பர் ஏக்கர். இதுவும் எந்தெந்த பூச்சிகளுக்கு கேட்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லெபிடோப்டேரா பூச்சி இனங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். ப்ளஸ் வந்து சார் உறிஞ்சிற பூச்சிகள், அதாவது த்ரிப்ஸு இந்த பேன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இந்த பூச்சிகளுக்கும் இது கேட்கும். இது வந்து செலக்டிவான புழுக்களுக்கு மட்டும்தான் கேட்கும், எல்லா விதமான புழுக்களையுமே சாகடிக்காது, குருத்து புழுக்களாக வந்து இது கேட்காது. அடுத்தது நம்ம பார்க்குறக்கிற என்னென்னா ட்ரேசர். இதோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனோசெட், 45% இருக்கும். எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்கும். இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 75 ml பர் ஏக்கர். இது எந்த விதமான புழுக்களுக்கு கேட்கும்னு பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர் பெஸ்ட், அதாவது கம்பளி பூச்சிகள் இருக்குல்ல, கம்பளி புழுக்கள் மாதிரி கொஞ்சம் புழு பெருசாக இருக்கும், கடிச்சும் சாப்பிடும் சுரண்டியும் சாப்பிடும் அந்த மாதிரி புழுக்களுக்கு கேட்கும். ப்ளஸ் வந்து பெஸ்ட்டு அதாவது த்ரிப்ஸு இந்த மாதிரி இதுகளுக்கும் வந்து இது வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். இந்த மருந்தும் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் பெஸ்டிசைடு தான். இதுவும் வந்து எல்லா விதமான புழுக்களையுமே சாகடிக்காது, குறிப்பிட்ட சில புழுக்களை மட்டும்தான் சாகடிக்கும். சுரண்டி சாப்பிட்ற புழுக்கள், கடிச்சு சாப்பிட்ற புழுக்கள் இந்த மாதிரி மேலோட்டமாக இருக்க புழுக்களை மட்டும்தான் கேட்கும். சிஸ்டமிக்காக வந்து ஊடுருவி போய் உள்ளே இருக்க புழுக்கள் எதையுமே வந்து சாகடிக்காது, அந்தளவுக்கு பெருசாக கண்ட்ரோல் கிடைக்காது. இப்போ நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே பெரும்பாலும் வந்து காய்கறி பயிர்களெலாம் அதிகமாக பயன்படுத்துவீங்க. அடுத்தது வந்து நெல்லில்,
இந்த மருந்துகள் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அடித்த உடனே புழுக்கள் மேலே பட்டுச்சுனால வேலை செய்யாது. இந்த மருந்து அடித்தோடனே பயிர்களில் ஒட்டிக்கிறோம். புழுக்கள் சாப்பிடும்போது வந்து புழுக்களோட வயிற்றுக்குள்ளே போய் தான் அந்த புழுவை சாகடிக்கும். அது எப்படி சாகடிக்கும் பார்த்தீங்கன்னா, புழுக்களோட நரம்பு மண்டலத்தை வந்து முதல்ல பாதிக்கும். நரம்பு மண்டலத்தை பாதித்தோடனே அந்த புழுக்கள் வந்து செயலிலேருந்து சீக்கிரமாக செத்துரும். அதனால் அந்த மருந்து அடித்த உடனே வந்து புழுக்கள் வந்து சாகாது. அடித்த உடனே ஸ்லோவாக தான் புழுக்கள் எல்லாமே சாகும். நான் புழுக்கள் வந்து நிரந்தரமாக கண்ட்ரோல் ஆகும். சப்போஸ் நம்ம அடிக்கும்போது புழுக்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது இந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் புழுக்கள் வந்து சாப்பிட்டுச்சுன்னா, சாப்பிட்டுட்டு அந்த நரம்பு மண்டலம் பாதித்து அந்த மாதிரி புழுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். செரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய புகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே. வாழ்க தமிழ்.